सौशील्यभावितधिया भवता कथञ्चित् सञ्चादितानपि गुणान् वरदत्वदीयान् प्रत्यक्षयन्त्यविकलं तव सन्निकृष्टाः पत्युस्त्विषामिव पयोदवृतान्मयूखान् इरुति एाव पद्यम् श्रीवरदादिपञ्चाशत् इरवति आरावद् पद्यल यम्बर्मारुडे अवतारङ्गल् அர்ச்சைன்னு அதாவது அர்ச்சையில் நம்ம எம்பெருமானுடைய அவதாரங்களை கொண்டாடினாலும் இருபத்தாறாவது பத்தியத்தில் முக்கியமாக அந்த அவதாரங்கள்னாலும் அவதாரங்கள் எல்லாமும் உண்மை அவைகளும் எம்பெருமானுக்கு எப்படி உண்மையான திவ்யமான மங்களகரமான ஸ்வரூபம் உண்டோ ரூபம் உண்டோ ரூபம்தான் முக்கியம் அதே மாதிரி அவனுடைய அவதாரங்களும் சத்தியம் மாயாஜலம் அல்ல என்று சந்தகா விதந்தி சாதுக்கள் ஞானிகள் அறிகின்றனர் சதிச்சார் இப்போ இருபத்தி ஏழுலேருந்து முக்கியமாக இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தொம்போதாவது பத்தியம் வரைக்கும் அர்ச்சையினுடைய அனுபவம் பொதுவாக நமக்கு பரத்வத்து மேலேயோ வியூகத்து மேலேயோ விபவத்து மேலே கூட நமக்கு எந்த விதமான ஐயம் வராமல் இருக்கலாம் ஆனால் அர்ச்சாவதாரத்தை மேலே எல்லாேருக்கும் ஒரு விஸ்வாசம் என்ன விஸ்வாசம்னு சொன்னால் இதுவும் அந்த திவ்யமங்கல இத்தியாதி விசேஷ விசேஷங்களை உடையதா அல்லது வெறும் விக்கிரக விசேஷமா அப்படின்னு பார்க்கச்சே எல்லாருக்கும் அந்த ஈடுபாடோ அல்லது ஒரு ஸ்ரத்தையோ இருக்குமான்றது சொல்ல முடியாது இப்போ அதை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக இந்த இருபத்தேழு பத்தியத்தில் சாதிக்கிறார் எம்ருமான் சௌஷீல்ய அதாவது சௌஷீல்ய குணத்தை முன்னிட்டு அர்ச்சையை வந்து இருக்கான் இதில் பருத்தத்தை காட்டினான்னா அவங்ககிட்ட போகிறதுக்கு எல்லாரும் பயப்படுவான் அம்மான்னு அவை அவன் யார்னு அவைவாறு சாதிக்கிறார் அப்போது அவங்க கிட்ட நான் வீட்டில் போகிறது அப்படின்னு தயங்கி நிற்கலாம் அதுக்கு பதிலாக தன்னோட சௌ சௌஷில்யத்தை மட்டும் வெளிப்படுத்திண்டு மிச்ச குணங்கள்லாம் மறைச்சுட்டு இருக்காரங்க கஷ்டப்பட்டு மறைச்சுட்டு அரிசியில் இருக்காரான் எம்பிரமான அர்ச்சியில் எழுதியிருக்கான் நம்ம அனுபவிக்கிறோம் எம்பெருமானுக்கு பல விதமான அலங்காரங்கள்லாம் பண்ணுறா பார்க்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒன்று நம்ம மனசில் வாங்கிக்கணும் அந்த அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றது சாதாரண காரியம் இல்லை நம்மளே இன்றைக்கி பார்க்குறோம் இந்த சினிமா ட்ராமா போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த மேக்கப்பை போட்டு அவள் படுற கஷ்டத்தை காமிக்கச்சு நம்ம பார்க்குறோம் அத்தனை நம்ம நேரம் உட்காந்து அத்தனையும் போட்டுண்டு அவள் ஸ்க்ரீனில் வரைச்சி நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அதே மாதிரி அவன் அந்த பேக்ரவுண்டில் எவ்வளோ கஷ்டப்படுறா அதை போட்டுக்கிறதுக்குன்ற மாதிரி எம்பிரமான்னு எவ்வளோ சூத்திரங்களை கொண்டு கட்டுறா ஒரு திருவாபரணம் போடணுன்னா கூட அதுக்கு பின்னாடி ஒரு சூத்திரத்தை போட்டு கையத்தை போட்டு கட்டுறா வாகனத்தில் ஏழை பண்ணணும்னா அதுக்கு உண்டான சிரமங்கள்லாம் அந்த திருமணி கண்டிப்பாக இருக்குது அதை நம்ம தான் ஆகணும் அதை எம்ப பொறுத்துன்னு இருக்கான் எதற்காக கேட்டால் நமக்கு சேவை சாதிக்கணும்னு அப்போ அவனுடைய இத்தர குணங்கள் பரத்வத்துக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் மலைச்சுட்டு இருக்கானா அப்படி மறைச்சுட்டு வெறும் சௌஷீல்யனா ஒரு புன்முருவலோடு நமக்கு காட்சியளிச்சுருக்கான் அப்படி இருந்தால் கூட சாதாரண ஜனங்களுக்கு அந்த சௌஷல்யம் பெருகி இருக்கிறதுனால இவனுக்கு பரவியூகம் போன்ற எல்லா குணங்களும் உண்டோ அப்படின்னு சந்தேகம் இருந்தால் கூட அவன் அருகிலேயே அவனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய முக்கியமாக இந்த பத்தியத்தில் வியாக்கியானங்களை காட்டுறது திருக்கட்சி நம்பிகள் மாதிரி இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களுக்கு அவனுடைய பரிபூர்ணமான குணங்கள் எல்லாம் தெரியற்தான் அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறார் சூரியன் இருக்கான் சூரியனுடைய கதிர்கள்லாம் மேகத்தால் மறைக்கப்பட்டிருக்குச்சு அந்த மேகத்துக்கு இணண்ட பக்கம் அதாவது சூரியன் தான் தூரம் இருக்கிறா சூரியனை சூரியனோட கிட்டக்க இல்லாமல் வெகு தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த மேகங்களால் அவளுடைய கிரணங்கள்லாம் மறைக்கப்பட்டு சில சமயம் காந்தி கம்மியாக தெரியலாம் ஆனால் சூரியன்கிட்டே இருக்கிறவா யாருக்கு யாருக்கும் சூரியனுக்கும் இடையில் மேகங்களே இல்லை அவளுக்கு நிச்சயமாக அந்த பிரமையே இல்லை அதாவது என்ன தாப்பர் கேட்டால் எம்ப்ரமானுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுன்னு சொன்னா எப்பறம் எப்பவும் எம்ப்ரமானையே தியானத்துல ஈடுபட்டுண்டு அவனை பாவிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அவளுடைய குணங்கள்லாம் பரிபூர்ணமாக தெரிஞ்சே தெரிஞ்சியே தீர்றது நீ என்னதான் மறைச்சாலும் வரதனே என்னதான் மறைச்சாலும் அவளுக்கு குறைவு இல்லாம உன்னுடைய குணங்கள்லாம் தெரிகிறது அல்லது அவர்கள் நேரில் காண்கின்றன ஆக சாதிக்கிறார் திருக்கச்சினுடைய வைபவத்தை இங்கே ஸ்மரிச்சிக்கணும் ஆறு வார்த்தை கேட்டது வரதனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணது ஆலவட்ட கைங்கரியம் பண்ணது இதெல்லாம் இங்கே வியாக்கியானங்களை காண்பிக்கிறார் வரத மாற்றி மாற்றி கரீஷ வரதன்ற பதங்களை உபயோகப்படுத்தியிருக்கார் வரத சம்போதன பதம் வரதனே பிரத்யக்ஷயந்தி பிரத்யக்ஷயந்தின்னு சொன்னால் நேரில் காண்கின்றனர் நேர்லேயே பார்க்குறா அவளுக்கு சாட்சாத தெரிகிறது பிரத்யக்ஷயந்தின்றது பகுவச்சனம் யாருன்னு சொன்னால் தவ சந்நிகிருஷ்டாக தவ தவனா உனக்கு ஷஷ்டி ஏகவச்சனத்துக்கு ஷஷ்டி பக்திக்கு உன்னுடைய அதாவது உடைய இக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு இந்த இடத்துல உனக்கு சன்னிகிருஷ்டாகனு சொன்னால் சந்நிகிருஷ்ட சந்நிகர்ஷ அப்படின்னாலே ரொம்ப அருகில் இருக்கிறது அதிசயித்த ஒரு சந்நிதி அப்படி நெருங்கிய நெருங்கிய அடியவர்கள்னு அர்த்தம் உன்னுடைய பாகவதோத்தவர்கள் பிரத்யக்ஷயந்தி நேரில் காண்கின்றனர் எப்படின்னு கேட்டால் என்னத்து கேட்டால் அவிகலம் பிரத்யந்தி கல்யாணம் நிதி ரவிகலம்னு சாதிக்கிறார் நிதிஹி அவிகலம் அவிகலம்னா எந்த விதமான குறைவும் இல்லாமல் பூர்ணம் நடத்தம் விகலகன்னு சொன்னால் ஏதோ ஒரு குறை நர்த்தோம் அவிகலகன்னு சொல்லிச்சு எந்த குறையும் அற்ற அல்லது பரிபூர்ணமான பரிபூர்ணமாக காண்கின்றனர் அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறார் பயோதவிரதான் மயுகான் இவை த்விஷாம் பத்யு பயோதவிரதான் மயுகான் மயுகானிவ த்விட்டுன்னு சப்தம் த்விஷ் அது காந்தி அஞ்சன த்விஷேன்னு நம்ம கோபால விமிஷத்தில் அனுபவித்தோம் அந்த ஒரு காந்தி அப்போ த்விஷாம்ன்றது இந்த த்விட்டினுடைய ஷஷ்டிய பக்தி பகுவச்சனம் த்விஷினுடைய ஷஷ்டிய பக்தி பகுவச்சனம் காந்திகளுக்கு அல்லது ஒளிகளுக்கு பதி பத்தினா அதிபத்தின்னு அர்த்தம் லார்டு இல்லை தலைவன் அப்போ பத்தியுன்றது அதனுடைய ஷஷ்டிய பக்தி ஏக்கவச்சனம் அப்போ ஒளிகளுக்கு அல்லது ஒலி கதிர்களுக்கு காந்திகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அது சூரியன் அப்போ துஷாம்பத்திகின்னு அவனுக்கு பெயர் துஷாம்பத்தியூன்னு சொன்னா சூரியனுடைய பயோத விர்தான் பயோத பயோதன்னு சொன்னா பயோத பயஸ்ன ஜலம் தன கொடுப்பது பயோதன மேகம் மேக மழை கொடுக்கறது ஜலத்தை கொடுக்கறதுனால ஜலதஹ பயோதகன்னு அதுக்கு பெயருண்டு பயோத பய பய ததாதி இது பயோத விரத்தான் விரத்தான் ஆக மறைக்கப்பட்ட விரத்தான்து இப்போ தித்தியாபக்தி பகுவச்சனம் பயோத விருத்தான் அப்படின்னு சொன்னால் மேகங்களால் மறைக்கப்பட்டவைகளை எது மயூ கான் மயூகான் மயூகன்னு சொன்னால் ஒலிக்கதிர் மயூகான்றது இப்போ திருப்பியும் தித்தியாபக்தி பகுவச்சனம் ஒலிக் கிரணங்களை இவ இவனா போல அதாவது சூரியனுடைய சூரியனுடைய மேகங்களால் மறைக்கப்பட்ட கிரணங்களை எப்படி சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய அருணன் மாதிரி இப்போ சூரியனுக்கு தேரோட்டியை நம்ம சொல்றது உண்டு இப்போ தேரோட்டிக்கும் சூரியனுக்கு சூரியனுக்கும் எந்த விவகிதமும் கிடையாது விவகாரமும் கிடையாது அதனால் அவளுக்கு அது பூர்த்தியாக தெரியுது அது மாதிரி திருக்கச்சிரம்பிகள் போன்ற பாகவத உத்தமர்கள் உனக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்யக்கூடியவர்களுக்கு நீ என்னதான் மறைச்சாலும் உன்னுடைய குணங்கள்லாம் பரிபூர்ணமாக அவளுக்கு தெரியறது தாற்பயம் இப்போ மிச்சம் அமயத்தை பார்க்கச்சு சௌஷீல்ய பாவித தியா பவதா கதஞ்சித் சஞ்சாதிதான் அப்பி சௌஷீல்ய பாவித தியா சௌஷீல்யம் இருக்கணும் அந்த சௌஷீல்யத்தை முன்னிட்டு பாவித்தனா அதனால் உண்டாக்கப்பட்ட தி தீன சங்கல்பம் தியானா அந்த சங்கல்பத்தை உடையதான பவதா சௌஷீல்யத்தை முன்னிறுத்தணுன்ற அதை முக்கியமாக ஒரு பாவனையாக வச்சுண்டு உன்னுடைய சங்கல்பத்தை உடைய பவதான்றது பவத் சப்தத்தினுடைய திருப்தியா பக்தி ஏகவச்சனம் தியான்றது தி சப்தத்தினுடைய திருப்தியா பக்தி ஏகோச்சனம் அப்போ சௌஷில்யத்தை முன்னிறுத்தி அதற்காக உண்டாக்கப்பட்ட உன்னுடைய சங்கல்பம் இந்த அர்ச்சாவதாரத்தில் நான் புகப்போகிறேன் நான் அவதரிக்கப் போகிறேன் எதை முன்னிட்டு சௌஷில்யத்தை முன்னிட்டுன்னு உன்னுடைய உடைய உன்னால் கதஞ்சித்து சஞ்சாதிதான் நபி கதஞ்சித்துனா எப்படியோ சமூகம்னு சொல்கிறமோ அதான் கதஞ்சித் சஞ்சாதித்தான் அப்பி சஞ்சாதித்தான்னா சாதனம் பண்ணுறதுன்னா மறைக்கிறது சமயக்கு சாதனம் சஞ்சாதனம் சஞ்சாதித்தான் நன்றா நன்றாக கூட அப்ப மறைக்கப்பட்டாலும் துதியான் குணான் உன் துவதியானா த்வதியஹன உன்னுடைய உன்னை சார்ந்த குணஹான குணங்கள் இது திவித்தியா பக்தி பகுவச்சனம் உன்னுடையதான குணங்களை தவ தவசந்நிகிருஷ்டாக பிரத்யந்தி அவிகலம் பிரத்யந்தின்னு அங்கே அன்வயமாறுது

என நம்மளுடைய பதத்தத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி சிரமப்பட்டு நீ மறைச்சின்றாலும் அவைகள் உன்னால் மறைக்கப்பட்டாலும் துதியான் குணான் அந்த குணங்கள்லாம் இத்தர குணங்கள்ல தவ உன் உன் அருகில் நெருங்கிய அடியார்கள் த்விஷாம்பத்தியூ பயோதவிரதான் மயூகான் இவ ஒலிகளுக்கு பதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவனுடைய பயோதவிர்தான் மயூகான் மேகங்களால் மறைக்கப்பட்ட கிரணங்களைப் போல அவிகலம் பத்தயந்தினா குறைவின்றி நேரில் காண்கின்றனர் யாரு சன்னிகிருஷ்டாக தவ சன்னிகிருஷ்டாக அபிகலம் பிரத்யந்தி அவர்கள் நேரில் காண்கின்றனர் அழகா சாதிச்சார் இத இருபத்தி ஏழாவது பத்தியத்துடைய அன்பையும் அர்த்தமாகின்றது